எனது இந்த தேநீருக்கு விருதுக்கு வரலன்ட்டு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன பேசியிருக்கே, செலவு மிச்சமா? ஏய் இதை பாருப்பா, எங்களுடைய நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நீங்கள் வந்து டீ போட்டு குடிக்கிறதே வந்து மக்களுடைய காசுல தான் கொய்யாலாது, தமிழ்நாட்டு மக்களுடைய காசு, நீங்கள் வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க, அதுக்கும் சண்டைக்கு வரப்போகிறாங்க. ஆளுநர் அவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஹிந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம், அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை வஞ்சிக்கக்கூடிய தேர்வுகளை தொடர்ந்து மத்திய அரசு அமுல்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, அதற்கு எதிராக நாங்கள் உங்களுடைய தேநீர் அந்த பார்ட்டியை வந்து நாங்கள் வந்து புறக்கணிச்சிருக்கோம், அதை கொச்சப்படுத்தி பேசாதீங்க, நாங்களும் சொல்லுவோம். எங்கள் ஆளுநர் ஷானவாஸ் சொல்லியிருக்கிறாப்புல என்னன்னா, உங்களுக்கு வந்து டீ காசு மிச்சம் அப்படின்னாக்கா எங்களுக்கு டீசல் செலவு மிச்சம். கொய்யால டீ காசு மக்களுடையது, டீசல் காசு எங்களுடையது. மிஸ்டர் ஆட்டு புழுக்க, நீங்கள் பாருங்கள், எந்த நேரம் பார்த்தாலும் எவங்கிட்டயாச்சும் வம்புழுக்கணும், சண்டை போடணும், காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கணும், இந்த வேலையாக பார்த்துட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. எவனாச்சும் ஒருத்த மாட்டு சாணியும் மனுஷ சாணியும் ஒன்றா கலந்து வாயில் அடிச்சிட போகிறான், அதையும் தின்றுவீங்களோ. அம்பேத்கர்னுடைய வாரிசுன்னு சொல்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவன் எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு அருகதை இருக்குதா? டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லி வச்சுட்டு போனாரு, சனாதானத்தை வேற இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நான் சாகும் போதும் கொய்யால இந்துவா சாக மாட்டேன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான மக்களை கொண்டு போய் பௌத்த மதத்துக்கு தழுவினார் டாக்டர் அம்பேத்கர். அவரை போயிட்டு வழிகாட்டுன்னு சொல்றீங்களே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, உங்களால் அம்பேத்கர் சொன்ன ஏதாவது ஒன்றை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த முடியுமா, அல்லது உங்களுடைய கட்சிக்குள்ள அமுல்படுத்த முடியுமா? நேராக மோடியும் மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் ஜெண்டாவும் உங்களை தூக்கி போட்டு மிதிப்பாரு, பாத்துக்கோங்க. பாஜகவினுடைய கொள்கை என்ன, அம்பேத்கர்னுடைய கொள்கை என்ன, அப்படியே முன்னுக்கு முரணான கருத்துக்கள், இரண்டு கருத்துக்களாம். அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார், சாதி இருக்கக்கூடாது, இந்து மதம் இருக்கக்கூடாது, சனாதானம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி அவர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சாதி இருக்கணும், மதம் இருக்கணும், அப்பதான் எங்களால சண்டை பண்ண முடியும், சண்டை போட முடியும், அதை வச்சு எங்களால அரசியல் பொழப்பு நடத்த முடியும்னு பேசிட்டு இருக்கு. நீங்க எங்கடா இருக்கீங்க? இளையராஜா தான் பைத்தியக்காரத்தனமா ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு இருக்கிறாருன்னா அதை வேற சோசியல் மீடியாவில் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏ, அந்த ஆளுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தபோது கம்யூனிஸ்டுகள் வந்து அவருக்கு மேடையை கொடுத்து சோத்துக்கு வழி உண்டு பண்ணி விட்டாங்க, அவங்க முதுகலையும் வந்து குத்திட்டு போனாரு இளையராஜா அவர்கள். அதே போல எஸ்பிபி இறந்து போனாரு, அவர் வந்து ஏன்னா இளையராஜாவுக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு, அவர் அவருடைய பாட்டை பாடக்கூடாருன்னு சொல்லி களவாணித்தனம் பண்ணாரு. பிரசாத் ஸ்டுடியோ அவருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தது, பிரசாத் ஸ்டுடியோ அவர்கள் அவருடைய பாடலை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லி முதுகலை குத்திட்டு போன ஒரு இளையராஜா, அப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய, அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களாப்பா சமூக வலைதளத்துல. அட விடுங்கப்பா, அவருக்கு விருது வேணும்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருக்காரு, விடுத்துலுங்கப்பா. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு யாரை பற்றி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, இந்தியாவில் யார் யாரெல்லாம் முற்போக்காளர்கள் இருக்கிறார்களோ அல்லது இருந்தார்களோ, யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்திற்காக போராடினார்களோ, மக்களுக்காக உழைத்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் காவி சாயம் பூசி பாரதிய ஜனதா கட்சியில் இணைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை அந்த கட்சிக்காரங்க வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இதற்கு சிறந்த உதாரணம் கோயம்பேட்டில் நடந்திருக்கக்கூடிய அந்த மாலை அணிவிப்பு நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சண்டை தான். இந்த சண்டைக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சப்ப கிட்ட கட்டியிருக்கிறாப்புல, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். மிஸ்டர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களை, உங்களுக்கு நாக்கில் வந்து சனி வந்து தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்குது, அதனால தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்றத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் கூசலையா, வெக்கமாக இல்லையா, அசிங்கமா இல்லையா, ஒரு மாதிரி அருவறுப்பா இல்லையா? மிஸ்டர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, மத கலவரத்தின் மூலமாக நாட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை தூண்டி அதன் மூலமாக ஆட்சியை பிடிக்கிற பாரதிய ஜனதா கட்சி, அம்பேத்கர்னுடைய வாரிசுகள் நாங்க, அம்பேத்கர்னுடைய சிந்தனை அப்படியே நாங்க தூக்கிக்கிட்டு அப்படியே நாங்க வந்து போகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் கூசலையா வாய் உங்களுக்கு? கேட்கிறவன் கேனையனாக இருந்தா, கேட்கிறவன் தோல் மேலே ஏறி உட்காந்து அவன் காதில் வந்து கடுக்கன் மாட்டி விளையாடக்கூடிய வேலைகளை வந்து பார்ப்பீங்க போல இருக்கே. அண்ணல் அம்பேத்கர்னுடைய சித்தாந்தம் சனாதான தர்மத்தை தீயிட்டு கொளுத்துறது தான், மனித நேயத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்துத்துவாவை அழிப்பது தான். மொத்தத்தில் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகளை, இயக்கத்தை சுத்தமாக அடித்து உடச்சி காலி பண்ணுறது தான் அம்பேத்கர்னுடைய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை தான் நீ வளர்க்க போறியா? குய்யால மோடியும் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய ஜெண்டா அமித்ஷாவும் உன்னை விளக்கமாற்ற கொண்டு சாத்த தான் போகிறாங்க. நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிறது, நீ இப்படி எல்லாம் பேசினா உடனே நாங்கள் வந்து ஐயோ அண்ணாமலை நீ அம்பேத்கர்னுடைய வாரிசு தான்டா செல்லமே தங்கமேன்னு சொல்லி
தமிழ்நாட்டுக்காரங்க உன்ன மடியில வச்சு தாளாட்டுவாங்களா ராஜா? இது என்ன வடநாடு நினைச்சுக்கிட்டியா? நீ எப்படிப்பட்ட ஆளு? நீ என்னென்ன பண்ணுவ? எந்த நேரத்துக்கு எப்படி மாத்தி பேசுவ? ஏன் உங்க தலைவன் வீர சாவர்கர் இருக்கார்ல, அவரை போல எப்படி நீ பூச்சுக்கால நக்குவ? ஒரு விஷயத்த மட்டும் தமிழ்நாட்டுக்காரங்க கொந்தளிச்சிட்டாங்கன்னா நானும் வந்து ஐயோ நான் அப்படிலாம் கிடையாதுப்பா, ஐ எம் ஆல்சோ என் திராவிடன், நான் அப்படி பண்ணுவேனா அப்படின்ட்டு சப்ப கட்டு கட்டுறாளா? டே எங்க டே, நாங்க தமிழ்நாட்டுக்காரங்கடா, எங்களுக்கு தெரியும்டா, நான் இந்துவா பிறந்திருந்தாலும் கூட நான் இந்துவா சாக மாட்டேன்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அம்பேத்கர்னுடைய சித்தாந்தத்தை நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னாக்கா முதல்ல நாங்களாம் இந்து கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க பார்ப்போம். நீ அப்படி சொன்ன இந்த ஏபிவிபி அப்புறம் வந்து இந்த விஹெச்பி இவங்களெல்லாம் வந்து அங்கிருந்து ராக்கெட் விட்டுவோம், வீட்டுக்கு வந்து விட்டுருவாங்க பார்த்துக்கு. நேராக அங்கே இருந்து டெல்லியில் இருந்து அப்படியே நேராக உன் வீட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து உன் வீட்டுக்கு வந்து உட்காந்துருவாங்க. நீ வாங்கி வச்சிருக்கல வயலு, அதுக்குள்ளே வந்து ட்ரௌசரை போட்டு மார்ச் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கம்பு எடுத்துக்கிட்டு உங்களை இந்து மதத்தில் இருந்து புத்த மதத்துக்கு மாறுங்க அப்படின்ட்டு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் வந்து ஒரு பைத்தியக்காரங்க, நான் அப்படிலாம் சொல்லி நான் சொல்லியிருந்தாலும் நான் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சாவர்கரை போல காலை நக்கி இருப்பேன். எங்களுக்கு தெரியாதா இதெல்லாம்? ஆமா, போன வருஷம் தானே நீங்க அம்பேத்கர்னுடைய சிலைக்கு மாலை போடுறேன்னு சொல்லி சிலும்சம் பண்ணி அடி உதவி வாங்கிட்டு போனீங்க. இந்த வருஷமும் அம்பேத்கர் சிலைக்கு நாங்கள் மாலை போட்டு தீர்வோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு மீண்டும் அடி வாங்கிட்டு போயிருக்கிறீங்க. ஓ ஓ, அது போன வருஷம், இது இந்த வருஷம் அப்படின்றத கதையாட்டம். நீங்க வருஷம் வருஷம் ஒன்று பண்ணீங்க போல இருக்கப்பா. ஆமா, அது என்னப்பா இது? எனக்கு ஒரு சந்தேகம், அம்பேத்கர்னுடைய சிலைக்கு மாலை போட வந்துட்டு வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வர பக்கத்தில் குத்தையை உட்கார வச்சுக்கிட்டுல கத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன போருக்கு போக போறீங்களா? அந்த காலம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த வில்லு அம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போருக்கு போறது? டெக்னாலஜி ஹஸ் பீன் டெவலப்டு. நீங்க அப்படியே போருக்கே போனாலும் கூட 23 புலிகேசியில படத்துல வருவார்ல வடிவேலு, அதை போல நீங்க போருக்கு தான் போவீங்க. கரடிய காரி துப்புன கதையாட்டம் ஆயிரும். அம்பேத்கர்னுடைய பிறந்த நாளுக்கு வந்துட்டு அம்பேத்கரை பத்தி எதுவும் பேசல, அம்பேத்கர்னுடைய புகழை பத்தி எதுவும் பண்ணல, அம்பேத்கர் என்னதான் பண்ணாரு என்னதான் சொன்னாருன்னு சொல்லி மக்கள் கிட்டயோ இல்ல பிரஸ் மீட்லயோ பேசல. அதை விட்டு புட்டு மாதாக்கு ஜெய், அப்புறம் வந்து பிதாஜிக்கு ஜெய், மோடிஜிக்கு ஜெய், பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏட்டா கொங்கிடையாங்களா? அதனாலதான் உங்களை வந்து நாலு மீதி வாயில மேய்ச்சி விட்டுருக்குறாங்க. நடுவில் வேற எவனோ ஒருத்தன் இளையராஜாவினுடைய இசை மலையில் நீங்கள் நினைய தயாரா அப்படின்ட்டு வேற ஒரு கேட்கறான் கொங்கிணையா. ஏட்டா டேய், அந்த ஆளு தான் மோடி அம்பேத்கர், சாரி அது என்னது, அம்பேத்கர்னுடைய மறு உருவம் மோடி அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்கான். ஏய் அவன் அந்த ஆளே வந்து ஏதாச்சும் விருது கிருது அவனாச்சும் கொடுத்து தொலைங்கடா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாப்புல அவரை பற்றி வேற பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அண்ணாமலை நீ என்ன வர வர இளையராஜா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? ரொம்ப சந்தேகமாக இருக்கப்பா, நீ என்ன ஏதாச்சும் சான்ஸு கிஞ்சி கேட்குறியா? இவங்க கட்சியில் எம்எல்ஏ போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, எம்பி போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் பாடகர் மாதிரி ஆகி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறியா? போயிடாத அந்த ஆள் பின்னாடி எஸ்பிபிஏவே முதுகில் குத்துனவர், அவரை வளர்த்து விட்ட கம்யூனிஸ்டுகளையும் முதுகில் குத்துனவர், அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாடல்களை முதல் முதலாக தயாரித்த பிரசாத் ஸ்டுடியோ மேலே வழக்க போட்டு அசிங்கப்பட்டு அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு அவரே அவர் மூஞ்சில் வந்து காரி துப்பிக்கிட்டார். அப்படிப்பட்ட ஆளுப்பா மோடியை விட மோசமானவர், பார்த்து உஷாராக இருந்துக்க. மிஸ்டர் ஆட்டுக்குட்டி, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, உங்களுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம்? சனாதானத்தை முழுமையா எதிர்த்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர், அவர் எப்படிப்பா உனக்கு வந்து தலைவராயிருவாரு? ஏதோ அம்பேத்கருடைய கொள்கையை பரப்புறதுதான் உங்களுடைய நோக்கம்னு சொல்லி பேசியிருக்கிற, அம்பேத்கரை பத்தி அம்பேத்கர் அப்படின்ட்டு சொல்றதுக்கு கூட சங்கி பெயல்களுக்கு அருகதை கிடையாது, தகுதி கிடையாது. அவர் உங்களை போல மாட்டு சாணியவும் மாட்டு மூத்திரத்தையும் திங்கிறவங்களை ஏத்து தான் புத்த மதத்துக்கு வந்து தழுவினாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் இந்துக்களுடைய தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தம்பி நீ ஐஏஎஸ் படிச்ச என்ன படிச்ச எனக்கே தெரியலையே, இந்த பாட புத்தகத்தில் கூட போட்டிருப்பாங்கப்பா இவர் வந்து இந்து மதத்தில் இருந்து புத்த மதத்திற்கு வந்து தழுவினார் அப்படின்ட்டு படிச்சது இல்லையா? டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, சனாதானத்தையும் மனு தர்மத்தையும் முற்றிலுமாக அழித்து ஒழித்தால்தான் மானிட இனத்திற்கு முழுமையான விடுதலை கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஏன் தெரியுமா அப்படி சொன்னாரு? இந்த சனாதானமும் மனு தர்மமும் தான் மனிதர்களை மூட்டை போல அடுக்கி வச்சு இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் பிரித்து வச்சு அவங்கக்கிட்ட இருந்து சுரண்டி அவனுடைய சுயலாபத்திற்காக இங்கே நிறைய அரசியல் ஆதாயங்களை வந்து பெற்றிருக்கிறாங்க, மனுஷங்களை மிருகத்தை விட கேவலமாக நடத்துகிறாங்க, எனவே இது இரண்டையும் அழித்து ஒழித்தால் தான் நாட்டு மக்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல்
கிழிச்சு போட்டு எரிச்சாரு வேற. கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்களை திரட்டி இந்து மதத்துல இருந்து பௌத்த மதத்துக்கு வந்து தழுவினாரு. அது எவ்வளவு பெரிய கேவலம்டா உங்களுக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இந்து மதத்தினுடைய மானஸ்தீக தலைவன் வந்து அம்பேத்கர்ன்ற அளவுக்கு நீங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையா, அதுவும் பிரஸ் மீட்லயாவா புழுகிறது. அதுவும் பாருங்க, அம்பேத்கர் கடைசி காலத்துல சாகும் போது சத்தியமாடா கொய்யால நான் இந்துவா சாக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு செத்து போயிருக்கிறாரு. அப்ப பாத்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு இந்து மதத்தில் மதம் சார்ந்து சாதி சார்ந்த பாகுபாடு இருந்திருக்கு, எவ்வளவு கொடுமை பண்ணியிருந்திருக்கீங்களா பாவிகளா. இன்னைக்கு வந்து நீங்க வந்து அம்பேத்கரை உங்களுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறீங்க. அம்பேத்கர் சொல்லியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை, ஏதாவது ஒரு விஷயத்த உங்களால ஏத்துக்க முடியுமா? நீ தான் சொன்னிய நாங்கள் வந்து அம்பேத்கர்னுடைய வாரிசு அப்படின்ட்டு. ஏதாச்சும் உன்னை தமிழ்நாட்டில் அமுல்படுத்திப்பாரு. உங்க தலைவர்கள்லாம் சும்மா இருக்காங்களாம் பாப்போமா. ஏதாவது ஒண்ணு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது, புழுகு முட்டியை அள்ளி அள்ளி கொட்ட வேண்டியது. ஏண்டா போய் சொல்ற வெண்ணையெல்லாம் அப்படின்ட்டு சொல்லி அவனாச்சு வந்து மேல கையை வச்சு புட்டானா, அதை வச்சு வந்து ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு அரசியல் செய்ய வேண்டியது. உங்க புத்தி எங்களுக்கு தெரியாதா பாசு? எவ்வளோ அட்டுழியம் பண்ணீங்க, கோயம்பேட்டில் நீங்க அடிச்சு புட்டு நீங்க கள்ள தூக்கி எரிஞ்சு புட்டு திருமாவளவன் பேசி கொண்டிருக்கிறார், பின்னாடி இருந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ட்டு உசு பேச்சு விட்டுட்டு ஏ அவ்வளோ நேரம் ஒழுக்கமாக தானே இருந்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, கள்ள தூக்கி எறியறதும் அவ்வளோ சேட்டைகள் பண்ணுறதும் இதெல்லாம் பண்ணி புட்டு நல்லவன் போல வேஷம் போடுறீங்க. ஏதோ போயிட்டு வேற கம்ப்ளைண்ட் வேற பண்ணிருக்கீங்க. ஐயோ என்னங்கப்பா நீங்க, உங்க வேஷம்லாம் வந்து நீங்க இங்க கலைச்சிருவாங்க. நீங்க பெயிண்டை வச்சு அது என்னது ஏசியன் பெயிண்ட் வெளியிலேயே வராது, பாதுகாப்பானது, லாமினேஷன் போட்டிருக்கோம். அப்படி போட்டிருந்தா கூட தமிழ்நாட்டு மக்கள் மூஞ்சில தண்ணியை தூக்கி ஊத்திட்டாங்கன்னா எல்லாம் களைஞ்சு போயிரும்டா பாவிகளா. அம்பேத்கர்னுடைய கொள்கை என்ன, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை என்ன, கம்பேர் பண்ணி பாருங்களேன். அம்பேத்கர்னுடைய கொள்கை என்னன்னா சனாதனத்தை எதிர்க்கணும், பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுடைய கொள்கை என்னன்னா சனாதனத்தை வளர்க்கணும், அம்பேத்கருக்கு சாதியை வந்து ஒழிக்கணும். அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு சாதி தான் உயிர் மூச்சு, அதுதான் உயிர் நாடி அவங்களுக்கு. அம்பேத்கர்னுடைய கொள்கை மதத்தின் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்படியே பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தா இவங்களுக்கு மத சண்டை தான் மூலதனமே. இப்ப குஜராத்ல மோடி என்ன பண்ணாரு, கலவரம் பண்ணாரு. உத்தரப்பிரதேசம் என்ன பண்ணாங்க, கலவரம் பண்ணாங்க. மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்க, கலவரம் பண்ணாங்க. அப்புறம் இந்த கர்நாடகா தான் புது மேட்ரு, என்னன்னா இந்த ஹிஜாப் மேட்ரு. அவங்க விஷயத்துல எதுலையுமே தலையிட மாட்டாங்க. இவங்களுக்கு மதம் பண்ற மத கலவரம் பண்றதுதான் வேலை. இப்போ இந்த ரெண்டு பேருடைய இதையும் வச்சு பார்த்தா நேர் எதிரில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது, ரெண்டு தத்துவமும் முட்டி மோதி கொண்டாலும் ரெண்டு பேரும் பின்னி பிணைஞ்சு இடியாப்பி சிக்கல் மாதிரி ஆக முடியாது. அவ்வளவு தத்துவ ரீதியாக முரண்பாடுகள் கொண்டது தான் இந்த ரெண்டு தத்துவங்களும். ஆனால் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே, நீங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், அம்பேத்கர்னுடைய வழியில தான் நாங்கள் வந்து போவோம், அம்பேத்கர் தான் எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள்லாம் அம்பேத்கர்னுடைய பேரை கூட உச்சரிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க. நீங்கள்லாம் வந்து அம்பேத்கர் படம் இப்படி இருந்துச்சுன்னா அப்படி மூஞ்ச திருப்பி வச்சுக்கிட்டு அப்படி முக்காடை போட்டுக்கிட்டு போயிட்டே இருந்துருனா அதெல்லாம் பார்க்க கூட கூடாது. பார்த்த தீட்டுடா ராஜா, தீட்டாயிடும். போங்க போங்க, போயிட்டு என்ன பண்ணுங்க, அந்த முக்காடு போட்டிருக்கீங்கல அப்படியே போயிட்டு மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியமும் தின்னுபுட்டு ஆசன பயிற்சி பண்ணுங்க. ஆசன பயிற்சினா வந்து மூச்சு பயிற்சி கிடையாது மக்களே, முக்கிறது, முக்கிக்கிட்டே இருக்கிறது, இதுதான் அந்த பயிற்சி. அதுதானே ஆர்எஸ்எஸ்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. எனவே அந்த பயிற்சியை வந்து மேற்கொள்ளுங்க. மக்களுக்கு நன்றாகவே தெரியும் நீங்கள் யார் என்று, நீங்கள் என்ன செய்வீர்கள், என்ன பேசுவீர்கள், எந்த நேரத்துக்கு எப்படி எப்படி மாற்றி மாற்றி அஜால் குஜால் வேலை பார்ப்பீங்க அப்படின்றது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக இந்த தமிழ்நாடு கேரளா இருக்குல்ல, அங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்கே என்னன்னா பேசுங்க, யாரை வேணா கொண்டு வந்து விடுங்க. ஏ இங்கே சகோதரத்துவம் இருக்குப்பா, இங்கே மனிதாபிமானம் இருக்குப்பா, இங்கே வந்து ஜனநாயகம் இருக்குப்பா. அதை விட ரொம்ப முக்கியமானது எங்களுக்கு கல்வி அறிவு இருக்கிறது. ஏதாச்சும் ஒரு சண்டைக்காரன் ஒரு பைத்தியக்காரன் வந்து இவன் வந்து உன்னை இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னாக்கா உடனே அடிச்சிட்டு மாண்டு மண்ணக்க விரும்பும் நினைச்சிங்களா? ஏ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அண்ணாவுனுடைய கொள்கைகளை ஏந்தி கலைஞர் ஆட்சி செய்தார், அதை தொடர்ந்து கலைஞர்னுடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம்பா தமிழ்நாடு. இங்கே உங்களுடைய பருப்பு வேகாது. எனவே எல்லா கதவையும் சாத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. தேவையில்லாமலாம் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காதிங்க பாஜக நண்பர்களே, தோழர்களே. உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், இந்த சங்கி பயல்களை போல மாட்டு மூத்திரமும் மாட்டு சாணியும் தின்னு கொண்டு இருக்கக்கூடிய பைத்தியக்காரங்களை போல நீங்களும் இருக்காதிங்க.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். நமக்கான அரசியல் பாதை இது கிடையாது. நமக்கான அரசியல் பாதை பகுத்தறிவு பாதை. யார் பகுத்தறிவு பேசுகிறார்களோ அவர்கள் பின்னாடி செல்லணும், இல்லைன்னா நம்ம முன்னாடி பகுத்தறிவை கொண்டுக்கிட்டு போகணும். நம்ம படிச்சிருக்கிறோம், படித்து புத்தி உள்ள மனுஷங்களோட சேருங்க, இல்லைன்னா படிக்கிற அஞ்சாவது பிள்ளைகளோட சேருங்க. அது கூட பகுத்தறிவெல்லாம் பேசுது, கேள்வி கேட்குது. அப்படியாச்சும் ஏதாச்சும் ஒன்று வளர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.